கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் குமராட்சி கான் சாஹிப் வாயக்கால் பாலம் பழுதடைஞ்சிருக்கிறதுனால 2 வருஷத்துக்கும் மேலாக அங்க இருக்கும் பொதுமக்கள் ரொம்பவே கஷ்டத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி. காஞ்ச வாய்க்கால் பாலம் என்று அழைக்கப்படுகிற இந்த கான்சாகி பாலம் 1930 ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது. இந்த பாலத்தை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராம மக்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வந்தனர். இந்த பாலம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பழுதடைந்ததால் பேருந்து உள்ளிட்ட கனரக வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அரசு மாற்று பாலம் கட்ட 11,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி கடந்த ஆண்டு மே மாதத்தில் புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியது. ஆனால் பாலம் கட்டும் பணி ஆரம்ப கட்டத்திலேயே இன்னமும் நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஒரு 1.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுல மணல் லாரி போகுது, எல்லா டேங்க் லாரி போகுது, எல்லாமே போகுது. ஆனா எங்களுக்கு பஸ் மட்டும் வசதி இல்லாத ரொம்ப நாங்க சிரமப்படுறோம். குமராட்சியிலேருந்து சிதம்பரம் போக முடியல, சிதம்பரத்திலேருந்து குமராட்சி வர முடியல, கட்டுமன்னாவடி போக முடியல, பஸ் விட மாட்டேங்கிறாங்க. இந்த இடைப்பட்ட பாலத்தினால, எங்க காஞ்ச வாய்க்கால் பாலம் இல்லாததுனால ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க பாலம் கெட்டு போய் கிடக்கு, எங்களுக்கு பஸ் நிர்வாகம் இல்லை, எங்களுக்கு பொதுமக்களை சேர்ந்து கட்சிக்காரங்க இதனால் காட்டுமன்னார் கோவில், குமராட்சி ஆகிய பகுதிகளைச் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர், வயதான நோயாளிகள் உள்ளிட்டோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். பாலத்தில் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை அனுமதிக்கும் போது பேருந்துகளை மட்டும் அனுமதிக்க மறுப்பது என்கின்ற கேள்வி எழுப்புகின்றனர். படிக்கிறதுக்கு போறப்ப டைம் ரொம்ப லேட் ஆகுது, சாப்பிட கூட டைமே இல்லை. பஸ் வந்து எப்பயுமே ஒரு தடவை வந்து இந்த பக்கத்துலேருந்து பஸ் மட்டும்தான் போக மாட்டேங்குது. லாரி நெல்லுலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, மண் ஏற்றிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது, எங்களுக்கு வந்து காலேஜுக்கு போக டைம் கரெக்டான செட்டிங் வர மாட்டேங்குது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய பாலம் கட்டும் பணி விரைந்து முடிக்கப்படுமா? புதிய பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் முதியவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். விரைந்து பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்பது இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஆனந்தராஜ்.